கொழும்பு பல்கலைக்கழக மாணவியின் கொலை தொடர்பில் வெளிவந்த பல பகிர் தகவல்கள் கொழும்பு புறநகர் பகுதியில் தீவிரமடைந்த மோதல் அடுக்குமாடி குடியிருப்புக்கு தீவைப்பு நீதிமன்ற படியேறும் சவேந்திர சில்வா மற்றும் காவல்துறை மாதிபர் கோடபாய ராஜபக்சவுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் லட்சக்கணக்கான பணம் உலகின் மிகப்பெரிய ரத்தினக்கல் மீண்டும் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது அரச ஊழியர்களின் சம்பளம் வரலாற்றிலேயே முதற் தடவை ஏற்பட்டுள்ள சிக்கல் ராமேஸ்வரம் அருகே மர்மப் பொருள் மிதந்து வந்ததால் பரபரப்பு ஐம்பது பெண்களை கடத்திச் சென்று பயங்கரவாதிகள் கொழும்பு குதிரைப்பந்தை மைதானத்தில் நேற்றைய தினம் இளம்பெண்ணொருவர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் காதலியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த காதலன் போலீசாரின் விசாரணையின் போது காதலி தென்னைவிட்டு பிரிந்து விடுவாளோ என்ற பயத்தில் தான் காதலியை கொன்றதாக தெரிவித்துள்ளார் கொழும்பு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தில் மூன்றாம் வருடத்தில் கல்வி கேட்கும் மாணவியொருவரே நேற்று காதலனால் கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்கள் கோமாகம கிரிபத்துடுவ புபுது என பகுதியைச் சேர்ந்த சத்ரி ஹன்சிகாம் மல்லிகாராச்சி என்று இருபத்தி நான்கு வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடுகொலை செய்யப்பட்ட மாணவியின் பெற்றோர் இலங்கை இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களாகும் இவர்கள் தற்போது கிரித்துடுவ சந்தியில் மருந்தகம் ஒன்றை நடாத்தி வருகின்றனர் கொல்லப்பட்ட சத்ரி ஹன்சிகா குடும்பத்தின் மூத்த மகள் எனவும் அவருக்கு இன்னும் மகள் இருப்பதாகவும் அவர் பாடசாலை செல்லும் மாணவி பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் நுகேகொடு அனுலா வித்தியாலயத்தில் கல்வி பயின்று சத்ரி ஹன்சிகா உயர்தரத்தில் உயர் சித்தி பெற்று கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்திற்கு தெரிவாகியுள்ளார் கொலை செய்யப்பட்ட இந்த மாணவி யூடியூப் சேனல் ஒன்றையும் நடாத்துகின்றார் என அது ஒரு கல்வி சேனல் எனவும் அவரது பல்கலைக்கழக நண்பர்கள் குறிப்பிடுகின்றனர் அவரது கழுத்தை அறுத்து கொன்ற காதலனும் அவருடன் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவன் என தெரிய வந்துள்ளது வசிக்கும் அவரது பெயர் பசிந்து சதுரங்க என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வெள்ளம்பட்டிய கொலனாவை கொட்டிகாவத்து கிரிபத் போன்ற பகுதிகளில் தரம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய வகுப்புகளுக்கு பயிற்சி வகுப்புகளை நடாத்தியதன் மூலம் இந்த மாணவன் பிரபலமடைந்தவராகும் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மாணவன் எனக்கு அவர் வேண்டும் அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது நான் அவரை உண்மையாகவும் முழுமனதுடன் நேசித்தேன் அவர் வேறொருவரிடம் செல்ல முயன்றார் என அவர் போலீசில் குறிப்பிட்டுள்ளார் தனது காதலியான இந்த மாணவி வேறு இளைஞர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வார் என்று பயந்ததாகவும் அதன் காரணமாக அவருக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மற்ற மாணவர்களுடனும் ஆண்களுடனும் பேசுவதற்கு இந்த இளைஞன் அவருக்கு தடை விதித்திருந்தார் நான் சொன்னதை அவர் கேட்கவில்லை இதனால் எனக்கு வேறு எதுவும் செய்வதற்கு வேறு வழி எதுவும் இல்லை இவ்வாறு அந்த மாணவன் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் மாணவியின் கழுத்தை அறுத்த கத்தியை கடையொன்றிலிருந்து கொள்வனவு செய்து முன்கூட்டியே கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கத்தியை பையில் மறைத்துக்கொண்டு கொண்டு நேற்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணியளவில் அவருடன் ரோஸ்கோர்ஸ் வந்தேன் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன் நான் விதித்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் இனி இன்னும் பேசவும் பழகவும் முடியாது எனவும் எனது காதலி குறிப்பிட்டார் இதனால் கோபமடைந்து கொலை செய்துவிட்டேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குதிரை பந்தய மைதானத்தின் புள்ளியிடும் பட்டியலுக்கு அருகாமையில் படிக்கட்டில் அமர்ந்திருந்த வேளையில் மதியம் ஒரு மணியளவில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காதலியை கொன்றுவிட்டு இந்த மாணவன் இரத்தக்கரை படிந்த கத்தி மற்றும் இரத்தக்கரை படிந்த பையை கையிலேந்தியவாறு ரோஸ்கோர்ஸில் இருந்து கொழும்பு பல்கலைக்கழகம் நோக்கி ஓடியதாக போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது பல பாதுகாப்பு கேமராக்களில் சந்தேகத்திற்குரிய மாணவர் பல்கலைக்கழகத்தை நோக்கி ஓடுவது பதிவாகியுள்ளது பல்கலைக்கழகத்திற்கு சென்ற மாணவன் பின்னர் வெள்ளம்பட்டியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கையடக்க தொலைபேசி மற்றும் அடையாள அட்டையை வீட்டில் வைத்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு புறநகர் பகுதியான பானந்துறை பிரதேசத்தில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் எல்லை மீறிச் சென்றதனால் முதலவில அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீடொன்றிற்கு இரவு வேளையில் சிலர் தீ வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் பொருள் சேதம் குறித்து இதுவரை கணக்கிடப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பானந்துறையின் பிரபலமான வீதியில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் இருவர் படுகாயமடைந்து பானந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அந்த தாக்குதலின் அடிப்படையில் மொதரவில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்த இனந்திரியாத சிலர் இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளதாகவும் மக்கள் வசிக்கும் முதலவில அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் உள்ள வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிர முனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களுக்கு மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலிமுகத்திட போராட்டக்காரர்கள் சேதம் விளைவித்தமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் காவல்துறை மாதிபர் சந்தன விக்ரமரத்ன பாதுகாப்பு அதிகாரி சவேத சில்வா உள்ளிட்டோருக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை அனுப்பியுள்ளது தங்கள் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது குறித்து விசாரணை நடாத்தவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அதிகாரத்தை பயன்படுத்துவதில் தவறு நடந்துள்ளதா என்பதை கண்டறியவும் கோரி ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமனு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்னிலை ஆகுமாறு பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பணம் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கோட்டபாயவுக்கு அரசாங்கத்தினால் பத்தொன்பது வாகனங்களுக்கும் உணவு பானங்கள் உள்ளிட்ட செலவுகளுக்குமாக மாதாந்தம் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் பந்துல குணவர்த்தன இது குறித்து தகவல்களை வெளியிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது அரச உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை கூட வழங்க முடியாத சூழ்நிலையில் இவ்வாறான செலவை மேற்கொள்வது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நாட்டின் ஒட்டுமொத்த செலவினங்களை பார்க்கும்போது இது ஒரு சிறிய செலவு மட்டுமே என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய நீல ரத்னக்கள் விற்பனை செய்யப்படாமல் மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தேசிய ரத்னக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் பிராஜ் சில்வா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரத்னபுரி பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐநூறு கிலோவுக்கும் அதிகமான எடை உள்ள இந்த ரத்னக்கல் சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் அதன் அங்கீகாரத்தை பெற்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ரத்தினக்கல்லை எடுத்துச் சென்ற குழுவினரால் அதனை விற்க முடியாமல் போனதா கடந்த வாரம் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது ஒரு நல்ல ஒப்பந்தம் கிடைத்தவுடன் அதனை விற்போம் என்று ஒரு குழு தெரிவித்துள்ளது குழுவின் கூற்றுப்படி அவர்கள் துபாயை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்துடன் பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர் ரத்தினக்கல்லுக்கு ஆயிரம் மில்லியன் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க குறித்த நிறுவனம் முன்வந்துள்ளது வரலாற்றிலேயே முதற் தடவையாக அரச ஊழியர்களுக்கான மாதாந்த சம்பளத்தை குறிப்பிட்ட தினத்துக்குள் செலுத்த முடியாது போயுள்ளதாக போக்குவரத்து பெருந்தெடுக்கல் அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பந்துல குலவர்த்தன நேற்று தெரிவித்தார் நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத ஊழியர்களின் சம்பளத்தை குறிப்பிட்ட தினத்தில் செலுத்துவதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் நிறைவேற்ற அதிகாரிகளின் சம்பளத்தை செலுத்துவதற்கும் தாமதமாகியுள்ளதாக தெரிவித்தார் அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறியத்தரும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு முடியாதுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார் பந்துல குணவத்தின நிதி நடவடிக்கைகள் முடிவடைந்து டிசம்பர் மாதத்தில் திரைசேரிக்கு வருமானமாக நூற்றி நாற்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடம் கடற்கரை பகுதியில் வீடு போன்று வடிவமைக்கப்பட்ட மர்ம கடலில் மிதந்து வந்து இன்று கரையொதுங்கியுள்ளது இதனை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் கரையொதுங்கிய மர்ம பொருளை பார்த்ததை அறிந்து ஏனையவர்கள் தெரிவித்ததை அடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் கடலில் மிதந்து வந்த மர்மப்பொருளை பொருளை பார்வையிட்டு புகைப்படம் எடுக்க ஒரே இடத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மிதந்து வந்த பொருளின் உள்ளே பல்வேறு வகையான புத்தர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு அந்த சிலைக்கு பச்சையை அரிசி நெல் உள்ளிட்ட பல்வேறு தானியங்களை கொண்டு பூஜை செய்து பரிகாரம் செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது கடற்கரையில் குவிந்த பொதுமக்களை காவல்துறையினர் அகற்றி மிதந்து வந்த மர்ம பொருள் எங்கிருந்து வந்தது வேறு ஏதேனும் கடத்தல் பொருட்கள் வந்ததா என பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடாத்தி வருகின்றனர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா பார்சோவில் பயங்கரவாதிகள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில் சவும் மாகாணத்தில் ஐம்பது பெண்களை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இப்பெண்கள் காட்டுப்பகுதியில் பகுதியில் பழங்களை பறிப்பதற்காக சென்றனர் அப்போது அங்கு ஆயுதங்களுடன் வந்த பயங்கரவாதிகள் அவர்களை கடத்திச் சென்றுள்ளனர் இப்பெண்கள் தங்கள் குடும்பங்களுக்கு போதிய அளவு உணவில்லாதால் காட்டுக்குள் பழங்களை தேடிச் சென்ற போது பயங்கரவாதிகளிடம் சிக்கியுள்ளனர் கடத்தப்பட்ட பெண்கள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்பதற்கான தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது என்று அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது